தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் சுபாஷ். நம் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு நாட்டின் ஜோன்ஸ் ஆஃப் ஆர்க் மற்றும் வடநாட்டின் ஜான்சி ராணியின் கதைகளை சொல்லி வளர்த்த நாம் நம் மண்ணில் தோன்றி பெருமை சேர்த்த பல போராட்ட வீரர்களின் கதைகளை சொல்லி வளர்ப்போம். இன்று நாம் பார்க்கும் காணொளி வீரமங்கை வேலுநாச்சியார். சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி என்கிற கிராமத்தில் 1730 பிறந்தவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். விஜய ரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தாளுக்கும் பிறந்த ஒரே மகள். சிறு வயதிலேயே துணிச்சலும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டிருந்தார். கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என அனைத்து திறமைகளையும் கற்றுத் தேர்ந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிரான்ஸ், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளையும் கற்றறிந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதரை 16 மணந்தார். பட்டத்து ராணியானார். முத்துவடுகநாதர் ஆற்காட்டு நவாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேய படையின் உதவியோடு நவாப்பின் படைகள் சிவகங்கை மீது போர் தொடுத்தன. காளையார் கோவிலில் இரவு நேரத்தில் இருந்த முத்துவடுகநாதரை திடீரென்று தாக்கிக் கொன்று காளையார் கோவிலை தங்கள் வசம்படுத்தினர் ஆங்கிலேய படையும் நவாப்படையும். கொதி தெளிந்த வேலுநாச்சியார் தனது அரசை மீட்க சூளுரைத்தாள். கணவரின் உடலை பார்க்க வேண்டும் என்று துடித்தார். தான் இருந்த இடத்திலிருந்து காளையார் கோவிலுக்கு செல்ல விரும்பினார். அதே சமயத்தில் நாச்சியாரை கைது செய்ய படை ஒன்றை அனுப்பினான் நவாப். அந்த படை வேலுநாச்சியாரை வழியிலே மடக்கியது. ஆனால் நாச்சியார் மடங்கவில்லை. ஆவேசத்துடன் போரிட்டார். எதிரி படைகளை சிதற ஓடச் செய்தார். இறந்த கணவரை சென்று பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே இலக்காக இருந்தது. ஆனால் தளபதியாக இருந்த மருது சகோதரர்கள் அவருக்கு வேறு ஆலோசனை வழங்கினார்கள். கோட்டை வீழ்ந்து விட்டது. அரசர் இறந்து விட்டார். நீங்களும் போய் சிக்கிவிட்டால் நம்மால் நவாப்பை பழிவாங்க முடியாது, நாட்டையும் காப்பாற்ற முடியாது, நாட்டின் பெருமையை காப்பாற்றவும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று கூறினார்கள். நவாப்பையும் ஆங்கிலேயர் படையினரையும் வீழ்த்த மன்னர் ஹைதர் அலியின் உதவியை நாடுவது என்று தீர்மானித்தார். ஏனென்றால் ஆங்கிலேயருக்கும் நவாப்புக்கும் பரம எதிரி ஹைதர் அலி. வேலுநாச்சியாரின் வீரத்தை கண்ட ஹைதர் அலி தன்னுடைய கோட்டையிலே தங்கிக் கொள்ள அனுமதி இருந்தார். வேலுநாச்சியார் தனக்கு வேண்டிய பணிப்பெண்களுடனும் வீரர்களுடனும் விருப்பாச்சி கோட்டை திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கினார். அங்கிருந்து தனது போர்ப்படைகளை பெருக்க துவங்கினார். வேலுநாச்சியாரின் லட்சியம் ஆங்கிலேயர் படைகளை அழிப்பது, நவாப்பை வீழ்த்துவது. ஹைதர் அலி தந்த நவீன ரக ஆயுதங்களுடன் நவாப்படைகளுடன் போர் செய்ய கிளம்பினார் வேலுநாச்சியார். முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றினார். சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் நவாப்பின் படைகள் ஆங்கிலேய படைகளும் பரவி நின்றன. அன்று விஜயதசமி. சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கும் ராஜேஸ்வரி தெய்வத்தை கூட்டம் கூட்டமாக பெண்கள் சென்று வழிபடுவது வழக்கம். வெளியே ஆங்கிலேயர் படை காவல் காத்து கொண்டிருந்தது. வேலுநாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் உள்ளே இருந்த கோவிலுக்கு சென்று திடீர் தாக்குதல் நடத்தியது. இதை ஆங்கிலேயர் படைகள் எதிர்பார்க்கவில்லை. வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். பிழைத்தவர்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள். ராணி வேலுநாச்சியாரின் வியூகம், முதலில் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும். அதற்கு துணை நின்றவர் குயிலி. இவரின் செயலை கண்டு மிரளாதவர் யாரும் இருக்க முடியாது. குயிலி அங்கு விளக்கேற்ற வைத்திருந்த எண்ணெயை தன் மீது ஊற்றி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு பக்கம் சென்றார். கடைசியில் நெருப்பை பற்ற வைத்து வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லும் பொழுது உலகமே திகைத்தது, ஆங்கிலேயரும் சேர்த்து. இதனால்தான் வீரமங்கை வேலுநாச்சியார் தன் வரலாறு இருக்கும் வரை இந்த வீரத்தாய் குயிலின் வரலாறும் இருக்கும். சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வேலுநாச்சியாரின் அனுமன் கொடி ஏற்றப்பட்டது. அவரது சபதம் நிறைவேற்றியது. வேலுநாச்சியார் சிவகங்கையின் அரசியானார். அவருடைய காலம் வீரத்தின் காலமாக இருந்தது. தனது 66 வயதில் இறந்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். அவரது வாழ்க்கை தமிழ் மண்ணின் வீரத்துக்கு சாட்சியாக இன்றும் இருக்கின்றது. பல பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் 25 டிசம்பர் 1796 அன்று தன் இன்னுயிர் நீத்தார். இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளை கும்பினி அரசை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி என்று ஜான்சி ராணியை இன்று வரை சொல்லி வருகிறார்கள். ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்னரே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரமங்கை வேலுநாச்சியார்.
ஆம், ஜான்சி ராணி 1830 ஆண்டில் பிறந்தார். ஆனால் இவருக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1730 ஆண்டிலே வேலுநாச்சியார் பிறந்து விட்டார். இப்படி வரலாற்று தவறுகளை எப்படி திருத்தப் போகிறோம்? இப்படி மறைக்கப்பட்ட மாற்றப்பட்ட வரலாற்றுகளை இனிவரும் காணொளியில் காணலாம். வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைக்காமல் வீர கதைகளை சொல்லி வளர்ப்பது நமக்கும் நம் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.